ஹாய், ஹலோ, வணக்கம். நான் இன்றைக்கி ஆட்டிறைச்சி தான் சமைக்க போகிறேன். ஆட்டிறைச்சி வந்து ஒவ்வொரு விதமாக வேறு வேறு விதமாக வைக்கலாம். ஆனால் நான் எப்படி சிம்பிளாக ஆட்டிறைச்சி சமைக்கிறேன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கிலோ ஆட்டிறைச்சியை வேண்டி நல்லா சின்ன வெட்டி போட்டு கழுவி போட்டு வச்சுருக்கிறேன். கழுவினா அப்புறம் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, மற்ற இஞ்சி பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வடிவாருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு அதை வச்சுட்டு அங்கால ஆட்டிறைச்சி சமைக்கிற சட்டியை வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்ச அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிச்சு வந்தால் பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரம், கொஞ்சம் கருவா, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பமிலை, கொஞ்சம் பே லீஃப், கொஞ்சம் ரம்பையில் எல்லாத்தையும் போட்டு சாடியாக வதக்குங்கோ. இப்போ சாரி எல்லாம் வதங்கி வந்த பிறகு நான் 2 நல்ல பெரிய வெங்காயமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்கோ. வெங்காயம் சாரியாக பொண்ணுறன வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவில் இன்னும் கொஞ்சம் இஞ்சூலிஸ் பேஸ்ட்டையும் போட்டு வதக்க போகிறேன். இப்படி வதக்கினா நல்ல ஒரு வாசம் உண்டு வேறு இஞ்சூலி பேஸ்ட்டில். இதையும் போட்டு சாரியாக வதக்குங்கோ. நான் உப்பு போடையில் உப்பு கடைசியாக தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா உப்பு ஆட்டிறைச்சிக்கலாம் நல்லபடியாக உப்பு போட்டுருக்குறேன். அதனால் உப்பு கடைசியாக தான் நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு போட போகிறேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆட்டிறைச்சியையும் நல்லா இதுக்குள்ள போட்டு நல்ல வடிவாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுங்கோ. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இப்படி புரட்டி விடுங்கோ. புரட்டி விட்டுட்டு மூடி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹையிலே விடுங்கோ. ஹையில் விட்டுட்டு பிறகு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு நல்லா குறைச்சி விடுங்க. மீடியத்துக்கு கிட்டே குறைச்சி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அவிய விடுங்க. அப்படியே 20 நிமிஷத்துக்கு பிறகு துறந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி நல்லா சூப்பராக அவிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு தான் நாங்கள் தூள் போட போகிறோம். அதுக்கு நாங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவில் மெட்ராஸ் கறி பவுடரும் எங்களோட 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜாஃப்னா கறி பவுடரும் போடுறேன். இது உங்களோட உறப்புக்கேற்ற மாதிரி போடுங்க. என்னோட நான் பாவிக்கிற தூள் அந்த உறப்புக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். நீங்கள் உங்களோட உறப்புக்கேற்ற மாதிரி அளவாக போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி தேவையான அளவு தண்ணி விட போகிறோம். விட்டுட்டு திரும்பவும் அவிய விட போகிறோம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு. அது உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விடுங்க. இறைச்சிக்கு மேலே விட்டிங்கன்னா சரி. எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பாக வேணும்னு நான் கொஞ்சம் குழம்பாக விடுறேன். உங்களோட குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு விடுங்க. விட்டு தூள் மணம் போகிற அளவுக்கு விட்டால் காணும். இறைச்சி நல்லா அவிஞ்சிட்டு ஸோ கண்ண நேரம் தண்ணி கணக்க விட தேவையில்லை. விட்டுட்டு திரும்பவும் ஒருக்கா மூடி போட்டு மூடியை போட்டுட்டு அவிய விடுங்க. இப்போ நல்லா அவிஞ்சு இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தனால உப்பெல்லாம் நான் போட்ட உப்பெல்லாம் எனக்கு காணும். உப்பு எல்லாம் போட்டுட்டு இப்போ இறக்குறதுக்கு முதல் ஒரு 2 டீஸ்பூன் அளவில் எங்களோட இறைச்சி மசாலா நாங்கள் வீட்டில் செய்த இறைச்சி மசாலாவை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி விட்டுட்டு இந்த ஆட்டிறைச்சி கறிக்கு தேங்காய் பாலோ தக்காளி பழம் ஒன்றுமே பாவிக்கிறேல. இப்படி செய்து வரங்கோ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் நான் அவ்வளவு டேஸ்ட் இருக்குது இந்த ஆட்டிறைச்சி கறியில். இப்போ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நல்ல காரணமாக உங்களுக்கு கருவேப்பில் இருந்தால் அதையும் போட்டுட்டு ஓஃபனி விடுங்க. அடுப்பை ஓஃபனி விட்டு எடுத்திங்கண்டா சூப்பரான ஆட்டிறைச்சி கறி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கோ. இது வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் ஸ்பெஷலாக செய்து பாருங்கோ. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.